திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. நிர்பார் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவி, அதே போல அந்நிய முதலீடுகளை இங்கு கொண்டு வந்து இங்கே இந்த நாட்டிலேயே தயாரிப்பதற்காக அதற்கென்று தனியான திட்டங்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதாண்டா. இவையெல்லாம் இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு முத்ரா வங்கி திட்டத்தின் கீழாக கடன் உதவி, பெண்களுக்கென்று எடுத்துக்கொண்டால் பினான்சியல் ரீதியாக அவர்களை ஒருங்கிணைந்த வகையில் வளர்ச்சியில் இணைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைவருக்கும் வங்கி திட்டம் என்கின்ற ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தில் அதிகமான பயனாளிகள் இன்று பெண்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை அவர் ஆரம்பித்த போது இது சாத்தியமா என கேள்வி எழுப்பியவர்கள் இப்போது கொரோனா காலத்திலே எந்த அளவிற்கு டிஜிட்டல் எக்கானமி அவர் முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பின் வாயிலாக இன்று யாரும் எந்த இடத்திலும் அரசாங்கத்தினுடைய உதவிக்கு திட்டத்திற்கு அலைய வேண்டாம், அவர்களுடைய வங்கி கணக்கின் வாயிலாகவே நேரடியாக அவர்களுக்கு உதவிகள் வழங்கக்கூடிய சூழலை மிக குறைவான காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இன்று கூட விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் தவணை என்றால் அந்த 2000 ரூபாயை அவர் பட்டன் அழுத்தின ஒரு நிமிஷம் நேரத்துல வந்து தேவையில்லாத சட்டங்களை நீக்குவது, புதிதாக எந்த சட்டங்கள் அவசியமோ அதை மட்டுமே இந்த நாட்டினுடைய மக்களுடைய பயன்பெறத்தக்கையில் கொண்டு வருவது ஆட்சியில் இருக்கிறது. அந்த பிரதமர் மட்டுமே நாட்டிற்காக செய்திருக்கிறார் என்பதை தாண்டி இந்த நாட்டிற்காக உழைத்த யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட. அத்தனை தலைவர்களையும் நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அனைவரையும் ஒருங்கிணைத்து அத்தனை பேருடைய தியாகத்தையும் போற்றத்தக்க வகையில் அவர்களுடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற தலைவராகவும் இருக்கிறார். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு கடந்த 8 வருட காலங்களில் அதிகமான சீர்மிகு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பலன் பெற்றிருப்பது தமிழகம். என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏண்டா கூப்டன்னு யோசிக்கிற அதிகமான அமிர்த் சிட்டி திட்டங்களில் பலன் பெற்றிருப்பது தமிழகம். அதிகமாக முத்ரா கடன் இங்கு தமிழகத்தில் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இளம் குழந்தைகளுக்கு பெண்களுக்கான செல்வ மகள் திட்டத்தில் அதிகமான பயனாளிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அனைவருக்குமான கழிப்பிடம், அனைவருக்குமான வீடு, அந்த அனைவருக்கும் வீடு திட்டத்திலேயும் தமிழகம் முன்னணியில் இருந்து பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய அடையாளத்தையும் ஒவ்வொருடைய மத சுதந்திரத்தையும் காக்கின்ற அவரை பாதுகாக்கின்ற அரசாங்கமாகவும் இந்த அரசாங்கம் இருக்கிறது. மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசு. பெண்களுடைய முன்னேற்றம் என்று எடுத்துக்கொண்டால் பார்லிமெண்ட் முதல் பஞ்சாயத்து வரை என்று சொல்வார்கள், அல்லது பஞ்சாயத்திலிருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் சொல்லலாம். இளைஞர்களை எல்லாம் திறன் மேம்படுத்தப்பட்டவர்களாக மாற்றுவதற்காக தனி அமைச்சகத்தை கொடுத்து இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, விளையாட்டு திறமைகள் என்று எல்லா விதத்திலேயும் அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு பிரதமராகவும் பிரதமர் மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சாதனைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் முழுக்கவே அந்த சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த மோடி அவர்கள் இப்போது வேலை வாய்ப்பின்மைக்கு காரணமாக இருக்கிறார். இருந்த வேலைகளையும் இழக்கும் நிலைதான் இன்றைக்கு இந்திய அளவிலே உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். லஞ்சமெல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. இந்த 8 வருட காலம் இந்தியாவிலே அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தினுடைய அந்த பாதிப்பிற்கு பின்பாக கூட சுற்றி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் இன்று மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை நோக்கி செல்கின்ற சூழலில் நம்முடைய நாட்டை மக்களை பாதுகாப்பாக அதே சமயம் அவர்களுடைய ஏழ்மையை போக்கி வளர்ச்சியை கொண்டு வருகின்ற உலக நாடுகள் மத்தியிலே தலை நிமிர்ந்து இந்தியர்கள் நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்ற பிரதமராக பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த 8 ஆண்டு கால ஆட்சி இருந்திருக்கிறது. இதை பற்றி பல்வேறு துறையை சார்ந்த என்னென்னவெல்லாம் அந்த துறைகளில் பிரதமர் செய்திருக்கிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஒவ்வொரு பயனாளிகளை சந்தித்து பேசுவதும் என்னவெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டங்களோ அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்குமான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான், நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. மோடி அரசு எளிய மக்களுக்கு எதிரான அரசு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டி தருவதற்கு துணை போகிற அரசு. ஏற்கனவே மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைக்காவிட்டால் நாங்கள் கோட்டையை முற்றுகையிடுவோம் என அறிவித்து இன்று அந்த பேரணி என்பது நடக்க இருக்கிறது. எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கணும். ஏழை மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதே மோடி அரசாங்கத்தின் வேலை. அதே போல தமிழகம் வந்து ஒரு நீராதாரத்திலே ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம், மிகப்பெரிய நதிகள் கிடையாது. இந்த நதிகளை இணைப்பதற்காக இந்த வருட பட்ஜெட்டிலே பாரத பிரதமர் அதற்கென்று நிதியை ஒதுக்கி இருக்கிறார். அதற்காக தமிழகம் கூடவே இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு கடந்த 8 வருட காலங்களில் அதிகமான சீர்மிகு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பலன் பெற்றிருப்பது தமிழகம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற கல்லஞ்சக்கார, அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.